வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸோட 101வது நாள் ஃபுல் எபிசோடையும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டா ஒரு ரீகேப் பார்க்க போறோம். வழக்கம் போல பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா காலங்காலத்தில் பாட்டு போட்டுவிட்டாங்க. காட்டுக்குள்ளு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல ஆடிட்டா அப்படின்னு பாட்டு போடுறாங்க. அதுக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா பல்லு விளக்காம ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்தப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா போக போக ஒரு மாதிரி சோகமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி, சனம் அப்புறம் வேல்முருகன் மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு வளரணும் இல்ல, அதுக்காக ரியோ உள்ள வராரு. உள்ள வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுக்கு ஆரி பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறாரு. நல்ல வேலை சண்டை வந்திருக்க வேண்டியது நூல் இலையில மிஸ் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியோக்கு பாத்தீங்கன்னா ஆரி மேல கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால என்ன சொன்னாரு அப்படின்னா, இருக்கிறது மூணு நாள் தான் இருக்க போறோம், அதனால சண்டை போடாம நல்ல பிள்ளையா இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொன்னோன்னா ஆரியும் பாத்தீங்கன்னா ஓகேப்பா அப்படின்ட்டாரு. இப்ப அனிதா உடைய என்று உள்ள பாத்தீங்கன்னா சோகமா வராங்க. எல்லாருமே அவங்க ரொம்ப நாள் வச்சு பாக்குறதுனால எல்லாருமே கட்டி தழுவி ஆறுதல் சொல்றாங்க. அனிதா அழுகுறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா தெம்பாயிரமா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்பா எங்கேயும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிதா கிட்ட பிக் பாஸ் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மறுபடியும் உங்களை பிக் பாஸ் ஹோம்ல பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா சுத்தி உள்ள எல்லா கண்டஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா கிளாப் பண்றாங்க. சனம் வந்து ஆறுகிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப நேர்மையாக பார்க்குறீங்க, அதே மாதிரி கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த பிரச்சனைகளும் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சனம் வந்து ஆறுகிட்ட சொல்கிறாங்க. அனிதா வந்து ஆறுகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னால் தாங்கிக்க முடியல, அதை விட எங்கள் அப்பா இறந்து போகிறது என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் வரும்போது என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலோர கவிதைகள் அப்படின்ற படம் வந்துச்சு. இந்த படத்தில் சத்யராஜும் ரேகா மேம் தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ ரேகா மேம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த படத்தில் டீச்சராக தானே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் கொடையை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் ஹவுஸில் வந்துட்டு ரேகா அந்த கேரக்டராக வந்திருந்தாங்க. ஸோ சத்யராஜ் சொல்றாங்க. அடுத்தது பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க் கொடுத்தாங்க, கண் கட்டி ஃபுட்பால் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னால யார் யார் போறாங்களோ அவங்க என்ன பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு ஃபுட்பால் வந்து கோல் போடணும். அதிகமாக யார் போறாங்களோ அவங்க தான் வின்னு. இதில் கேபி வின் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ இந்த சண்டை போட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தருணத்தில் பயங்கர மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்பிங்காக மேக் பண்ணி பிக் பாஸ் போட அதை பார்த்து பார்த்து எல்லாருமே அழுகுறாங்க. அதை அழுதா கூட பரவாயில்லைங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவை தேவையாக அழுகுறாங்க. அப்படின்னு அழுவ மாட்டாங்களா நான் பிக் பாஸே முடிய போது, அழகான நாட்கள் இத்தனை நாட்கள் நம்ம வந்து அந்த பிக் பாஸ் ரூம்ல வாழ்ந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அழுவாங்கல்ல. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு வேல்முருகன் பாட சுற்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.